Lord, for He has been with us all through the last month. கடந்த மாதம் முழுதுமாக கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்ததுக்காக தேவனுக்கு அடியே நன்றி செலுத்துகிறேன். Amen. Amen. Let's turn our Bible this morning to Book of Jeremiah. நம்முடைய வேதாகமத்தை எரேமியா புத்தகத்துக்கு திருப்பி கொள்ளுவோம். Amen. Jeremiah chapter 29. எரேமியா 29வது அதிகாரம். Let's read from verse 10 down to verse 14. வசனங்கள் 10 முதல் 14 முடியே நாம் வாசிப்போம். Well known passage scripture. நாம் அனைவருக்கும் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி. But I believe God wants to speak to us this morning. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். The title for this morning's message is இந்த காலை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் Claiming God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுதல். Claiming God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுதல். I very strongly believe that this month is a month of claiming God's promises. இந்த மாதம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுகிற மாதமாய் இருக்கிறது என்பதை அடியேன் உள்ளாக பலமாய் உணர்த்தப்பட்டு ஆழமாய் நடத்தப்படுகிறேன். Believe with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். Start claiming the promises that God has given you. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்ட துவங்குங்கள். God is faithful to his word. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And all his promises are a and amen in Christ Jesus. அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. And you will experience the fulfillment of God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களினுடைய நிறைவு நீங்கள் அனுபவிப்பீர்கள். Let's read that passage in Jeremiah chapter 29. எரேமியா 29வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். Let's read from verse 10 down to verse 14. 10வது வசனம் துவங்கி 14வது வசனம் முடிய வாசிப்போம். For thus saith the Lord that after 70 years be accomplished at Babylon I will visit you and perform my good word toward you in causing you to return to this place. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Then shall he call upon me and he shall go and pray unto me and I will hearken unto you. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். And you shall seek me and find me when he shall search for me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். And I will be found of you, say the Lord. I will turn away your captivity. I will gather you from all the nations and from all the places whither I have driven you, say the Lord. And I will bring you again into the place whence I caused you to be carried away captive. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Shall we pause for a moment of prayer? நாம் தலைவணங்கி கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? Every eye closed, every head bowed in the name of Jesus. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக, எல்லாருடைய தலைகளும் தாழ்த்தப்பட்டிருப்பதாக. I feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திருசமூகத்தை அடியேன் உணர்கிறேன். Amen. Say within yourself, Lord, speak to me today. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசும் ஐயா என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கேளுங்கள். Listen in our hearts and seek the Lord. நாம் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தரை தேடுவோம். All that we need is the word of God. நமக்கு தேவையானது யாவும் கர்த்தருடைய வார்த்தை. We have not come here to listen to man. We have come here to listen to still small voice of God. மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அல்ல, தேவனுடைய மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து கேட்கும்படியாய் நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். Father in heaven, we come to you in Jesus' precious name. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நிலை ஏற்பட்ட நாமத்தினாலும் சமூகத்துக்கு நேராய் வந்து நிற்கிறோம். We are thankful to you for your presence in this place. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற உம்முடைய திரு சமூகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you because you have gathered us together in order to speak to us in a personal way. தனிப்பட்ட ரீதியில் நீர் எங்களோடு பேசும்படியாக இன்றைக்கு எங்களை நீர் உம்முடைய சமூகத்துக்குள்ளே கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நன்றி. Pray to your Lord that you will minister to each one of us. வந்திருக்கிற ஒவ்வொரு தனிநபரோடும் கூட நீர் ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். We come against every work of the evil one in the name of Jesus Christ of Nazareth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாதவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாக வந்து நிற்கின்றோம். Even as your people, Lord, give heed to your word. We pray that you do a
deep work in their hearts this morning. உம்முடைய மக்கள் உம்முடைய திருவார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கிறதான வேளையிலே இந்த காலையிலே அவர்களுக்குள்ளாக ஒரு ஆழமான கிரியை நீர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Even as your people claim your promises, we pray God that you be, that you will fulfill your promises in their lives and in their families. ஆண்டவரே உம்முடைய மக்கள் உம்முடைய வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுகிறதான வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் உம்முடைய வாக்குத்தத்தை நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். I just began to cross and glorify your name. ஆண்டவரே சிலுவையின் மரவிலைகளை மறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. Put appropriate words in our mouth this morning, Lord. இந்த காலையிலே உம்முடைய நாவிலே ஏற்ற வார்த்தைகளை நீரே வைப்பீராக. Let your name alone be exalted and glorified. உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. In Jesus' precious name we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The words we read this morning, இந்த காலையிலே நாம் வாசித்த இந்த வசனங்கள், they form part of the letter which Jeremiah sent to those who were captives in Babylon. பாபிலோனில் சிறையே கைதிகளாய் சென்றிருந்த அந்த கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டதான ஒரு செய்தி அந்த கடிதத்தினுடைய ஒரு சிறு பகுதியாகும். Amen. Amen. Jeremiah writing a letter to those who were in captive in Babylon. பாபிலோனில் சிறை கைதிகளாய் இருந்த மக்களுக்கு எரேமியா கடிதத்தை எழுதுகிறார். Look at your Bible to verse 1. ஒன்றாம் வசனத்திலே உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். Now these are the words of the letter that Jeremiah the prophet sent from Jerusalem unto the residue of the elders which were carried away captive and to the priests and to the prophets and all the people whom Nebuchadnezzar had carried away captive from Jerusalem to Babylon. தமிழிலே இரண்டாவது வசனம் எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி. God's people were in distress. தேவ மக்கள் நெருக்கடியிலே இருந்தார்கள். They were in captivity. அவர்கள் சிறை இருப்பில் இருந்தார்கள். They were in bondage. அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். Amen. Amen. God is speaking to them through this letter that Jeremiah wrote to them. எரேமியா மூலமாக அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் மூலமாக தேவன் அவர்களோடு பேசினார். This letter, like the gospel of God, is a revelation of God's mind and will for his people. இந்த கடிதமானது தேவனுடைய சுவிசேஷத்தை போல தம்முடைய மக்களுக்கு தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமாய் தேவனுடைய மனதில் இருந்து தேவனுடைய இதயத்தில் இருந்து பிறந்த தேவனுடைய சித்தமாய் இருந்தது. Because of the sins and iniquities, they have become slaves of an alien power. தங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களின் நிமித்தமாக அந்நிய அதிகாரத்துக்கு இவர்கள் அடிமையாகி போய்விட்டார்கள். But God has not forsaken them. ஆனாலும் தேவனோ இவர்களை கைவிடவே இல்லை. Amen. Amen. Now God through Jeremiah giving his word unto them. இப்போது தேவன் எரேமியா திருக்கன் மூலமாக தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு அளிக்கிறார். God is revealing his will and his mind to his people. தம்முடைய மக்களுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய சிந்தையையும் வெளிப்படுத்துகிறார். I just want to share with you briefly three thoughts. உங்களிடத்திலே மிக சுருக்கமாக மூன்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We may not have time to go into the details. விவரமாய் செல்வதற்கு நமக்கு நேரம் பத்தாமல் போகலாம். But I just give you the thoughts for you to contemplate and ponder over all through this month. ஆனால் இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆழ தியானித்து யோசித்துக் கொண்டே இருக்கும்படியான கருத்துக்களை அடியேன் உங்களுக்கு தருகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இந்த மூன்று கருத்துக்களை மறந்துவிட வேண்டாம். What is number one? முதலாவது என்ன? The thoughts of God. தேவனுடைய நினைவுகள். What's number two? இரண்டாவது என்ன? The expectations of God. தேவனுடைய எதிர்பார்ப்புகள். What's number three? மூன்றாவது என்ன? The promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். May the Holy Spirit of God speak to us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. Number one. முதலாவது பாருங்கள். The thoughts of God. தேவனுடைய நினைவுகள். Look in your Bibles in verse 11. 11வது வசனத்திலே உங்கள் வேதத்தை திறந்து பாருங்களேன். The Lord says, "For I know the thoughts that I think toward you." நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Amen. For I know the thoughts
that I think toward you. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In other words, the Lord says. மறு வாக்கியத்திலே கர்த்தர் சொல்கிறார். My son, my daughter. என் மகனே, என் மகளே. You do not know the Amen. Thoughts that I think toward you. உங்களை குறித்து நான் நினைக்கிற நினைவுகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள். Other people will not know the thoughts that I have toward you. உங்களை குறித்து நினைத்திருக்கிற நான் நினைத்திருக்கிற நினைவுகளை மற்றவர்கள் அறியார்கள். But I know the thoughts that I think toward you. ஆனால் உங்களை குறித்து நினைக்கிற நினைவுகளை நானே அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Amen. In other words, மறுவார்த்தையிலே, nobody knows the plan which I have for you. உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை யாருமே அறியார்கள். Amen. Amen. Think of this, dear God's people. தேவ மக்களே, இதை சற்று யோசித்து பாருங்கள். If great men have great thoughts, பெரிய மாமனிதருக்கு பெரிய சிந்தனைகள் இருக்குமானால், what shall we say of the thoughts of God? தேவனுடைய சிந்தனைகளை குறித்து நாம் எப்படி அளவிட முடியும், எப்படி யோசிக்க முடியும்? Amen. Amen. This world cannot understand the thoughts that God has for his people. தேவன் தம்முடைய மக்களுக்காக வைத்திருக்கிற நினைவுகளை இந்த உலகம் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. But God wants you and me to understand his thoughts that he has for us. ஆனால் நமக்காக அவர் வைத்திருக்கிற சிந்தனைகளை நினைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants to reveal his mind, his will to you this morning. இந்த காலையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய சிந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். I want to tell you as God's spokesman. தேவனுடைய பிரதிநிதியாக அடியேன் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Other people may not even think of you. உங்களை குறித்து மற்றவர்கள் யோசிக்க கூட மாட்டார்கள். But you need not worry about it. ஆனால் அதை குறித்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். God is constantly thinking of you. ஆண்டவர் உங்களை தொடர்ந்துச்சியாக நினைத்துக் கொண்டே இருக்கிறார். God's thoughts are always toward you. கர்த்தருடைய நினைவுகள் எப்பொழுதும் உங்களை பற்றியதாகவே இருக்கிறது. Because God has chosen you. ஏனென்றால் தேவனே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Your people redeemed by his precious blood. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். God wants to fulfill his plans and purposes in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகின்றார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you here believe what God is saying this morning? இந்த காலையிலே தேவன் சொல்லுகிறதை எத்தனை பேர் உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள்? What kind of thoughts that he has toward you? உங்களை குறித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டிருக்கிறார்? They are personal thoughts. அவைகள் தனிப்பட்ட நினைவுகள். Amen. Amen. They are personal thoughts. அவைகள் தனிப்பட்ட நினைவுகள். They are peaceful thoughts. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். Number 3. மூன்றாவது, they are prospective thoughts. முன்னேற்றத்திற்கான நினைவுகள். Don't forget what God is saying. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். God wants you to meditate on this. இந்த குறிப்புகளை நீங்கள் தியானிக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். This early this morning on the very first day of this month. அதிகாலையிலே இந்த மாதத்துடைய முதல் நாளிலேயே the Lord says, my son, my daughter. கர்த்தர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே. The thoughts that I have toward you, they are very personal thoughts. உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தனிப்பட்ட நினைவுகளாகும். Amen. My thoughts toward you are peaceful thoughts. என்னை உங்களை குறித்து தான என்னுடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். They are also prospective thoughts. அது முன்னேற்றத்துக்கான நினைவுகளுமாயும் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. How do you say his thoughts are personal thoughts? அவருடைய நினைவுகள் தனிப்பட்ட நினைவுகள் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? Look at your Bibles. நீங்கள் உங்கள் வேதத்திலே பாருங்கள். To us, look at the verse 11. 11வது வசனத்திலே பாருங்களேன். For I know the thoughts that I think toward you. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். Amen. Amen. The Lord says, my son, the thoughts, I know the thoughts that I think toward you. என் மகனே, என் மகளே, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற என் நினைவுகள். My daughter, the thoughts I think toward you. என் மகளே, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். Amen. Amen. It's not a common plan God is talking about. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற திட்டமானது எல்லாரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்லுகிற திட்டம் அல்ல. Amen. Amen. God is talking about individual personal plan that he has for each one of you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான திட்டமானது உங்கள் ஒவ்வொரு தனி நபரை குறித்து தான் தம்முடைய சித்தமாகும். Amen. Amen. It is
God speaking to every individual. தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு தனிநபரை பார்த்து பேசுகிறதாகும். God is concerned about you as an individual. ஒரு தனிநபராக தனிநபராக உங்களை குறித்து தேவன் மிகவும் அக்கறையுடையவராய் இருக்கிறார். God says I know the path you are traversing as an individual person. ஒரு தனிநபராக தனிமரமாக நீங்கள் கடந்து போகிறதான பாதையை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I know the agony you're going through. நீங்கள் கடந்து போகிற அந்த மன வியாகுலத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I know the path you are traveling. நீங்கள் கடந்து போகிற அந்த பாதையை நான் அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Others may not understand you. உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போவார்கள். But God says I'm thinking on you. ஆனால் நான் உங்களை குறித்தே நினைவாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Neither science nor philosophy can tell what God things of us. அம்மை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை தத்துவ அந்த துறையோ அல்லது விஞ்ஞான துறையோ சொல்லவே முடியாது. Amen. Amen. The heavens may declare God's glory. வானங்கள் தேவனுடைய மகிமையை விவரிக்கலாம். But his own lips must tell me what he thinks of me, what he thinks of you. ஆனால் உங்களை குறித்து அவர் என்ன நினைக்கிறார், என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் என்பது தேவனுடைய உதடுகள் தான் நம்மிடத்தில் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Because God loves you so much. ஏனென்றால் தேவன் நம்மை அந்த அளவிற்கு அதிகமாய் நேசிக்கிறார். Because he gave himself for you and me. ஏனென்றால் தம்மைத்தாமே அவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்தபடியால் God wants to personally reveal his plan to you this morning. தேவனாய் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை தனிப்பட்ட ரீதியிலே வெளிப்படுத்த விரும்புகின்றார். Please do not ever think that you do not have anybody for you. உங்களுக்காக யாருமே இல்லையே என்று சொல்லி மாத்திரம் ஒருபோதும் தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். Do not think there is no one to stand with you or support you. உங்களோடு கூட நிற்கவோ உங்களை ஆதரிக்கவோ ஒருத்தருமே இல்லை என்று மாத்திரம் தயவு செய்து நீங்கள் நினைக்க தவிக்க வேண்டாம். Amen. Amen. God is for you. தேவன் உங்களுக்காகவே இருக்கிறார். If God is for you, who can be against you? தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? What man can do unto you? மனிதன் உங்களுக்கு என்ன செய்வான்? Hallelujah. Hallelujah. They are personal thoughts. இவைகள் யாவும் தனிப்பட்ட நினைவுகள். Not only that. அது மாத்திரமல்ல. The Lord says they are peaceful thoughts. கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் அவைகள். Look at your Bibles, verse 11 again. 11வது வசனத்தை மறுபடியும் பாருங்கள். Thoughts of peace and not of evil. தீமைக்கல் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Thoughts of peace and not of evil. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Now think on this. இதை யோசித்து பாருங்கள். Guilty man naturally thinks that God's thought toward him are thoughts of war and destruction. குற்ற உணர்வு உள்ள மனிதன் தன்னை குறித்து தேவனுடைய நினைவுகள் யாவும் அழிவின் நியாய தீர்ப்பின் தண்டனையின் தீர்ப்பாக தான் இருக்கும் நினைவாக தான் இருக்கும் என்று சொல்லி இயல்பாகவே யோசிக்கிறான். Amen. But God was in Christ reconciling the world unto himself. ஆனால் தேவனோ கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை தம்மிடத்திலே ஒப்புரவாக்குகின்றார். Not imputing the trespasses unto them. அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு தண்டனையை வருவிப்பதற்காக அல்ல. Amen. Amen. I'm urged by the Lord to tell you this morning. இந்த காலையிலே நான் கர்த்தரால் நடத்தப்பட்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Probably you have even grieved the heart of God in some way last month. கடந்த மாதத்திலே ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்தி இருக்கலாம். Amen. Amen. But still God says I am merciful unto you. ஆனால் இன்னும் கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களுக்கு இரக்கமாய் இருக்கிறேன். I will never forsake you. நான் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன். You shall not be forgotten of me. நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். Amen. Amen. Even if you do evil to me, I will never think evil to you. நீங்கள் எனக்கு தீமையை செய்தாலும் நான் ஒருபோதும் உங்களை குறித்து தீமையாய் நினைக்கவே மாட்டேன். Because you are my chosen people. ஏனென்றால் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கிறீர்கள். I have purchased you, redeemed you with my precious blood. என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் உங்களை கிரயத்துக்கு கொண்டு உங்களை மீட்டெடுத்து இருக்கிறேன். Therefore my thoughts toward you are for peace and not for evil. ஆகினாலே உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள்
தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவானவைகளே ஆமென் God is saying these words to those people who were in captivity in Babylon at the time அந்த தருணத்திலே பாபிலோனிலே சிறை கைதிகளாக இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் How can it be applied to you and me இப்போதே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்படி பொருந்தும் The Lord says கர்த்தர் சொல்லுகிறார் Probably now you are in a difficult situation நீ ஒருவேளை இப்பொழுது நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கலாம் Amen just because you are in a difficult situation at the moment don't ever think I have forgotten you நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறபடினாலே நான் உங்களை மறந்து போய் விட்டேன் என்று மட்டும் ஒரு பொழுது நினைத்து விட வேண்டாம் Amen Amen I am leading you I am guiding you and I am perfect control of everything what you're going through நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலே நானே உங்களை நடத்தி சகலத்தையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் Amen Amen He's sovereign God is in control of everything அவரே சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருந்து சகலவத்தையும் அனைத்தையும் ஆளுகை செய்கின்றவர் அவரே The Lord says don't think I am against you நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம் Don't think I will ever do evil to you. உங்களுக்கு ஒரு தீமையை செய்து விடுவேன் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம். God says I am your God. நானே உங்கள் தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். And you are my people. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Therefore my thoughts toward you are for peace and not evil. ஆகினாலே உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Our God is a God of covenant. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் Amen. Amen. Think of those people mentioned in the book of Genesis chapter 6 ஆதியாகம் 6 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த மக்களை குறித்து யோசித்து பாருங்கள் those people committed sin against God அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் oh their wickedness reached up to the hem of heaven அவருடைய தீமை துன்மார்க்கம் பரலோகத்தை எட்டியது God wanted to destroy the entire world through the flood அந்த ஜல பிரவாகத்தின் மூலமாக முழு உலகத்தையும் அழிக்க தேவன் சித்தமாய் இருந்தார் Amen but God found Noah and his family righteous before ஆனால் தேவனோ நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தமக்கு முன்பதாக நீதியுள்ளதாக இருக்க தேவன் கண்டார் We know the history very well. சரித்திரத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். God sent a deluge, a flood and destroyed the whole world. தேவன் ஒரு ஜல பிரளயத்தை அனுப்பி அந்த முழு உலகத்தையும் அழித்து போட்டார். But Noah was a righteous man in that generation. ஆனால் அந்த சந்ததியிலே நோவா நீதிமானாய் இருந்தார். His family was inside the ark. அவருடைய குடும்பம் பேழைக்குள்ளாக இருந்தது. Amen. Amen. And God wonderfully preserved Noah and his family. தேவன் அற்புதவிதமாக நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தார். Amen. Amen. It was just a scene of war. Just imagine this. It was like a war between people and God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான ஒரு யுத்த காட்சி தான் அது அது சித்தரித்து பாருங்கள் Amen. Amen. It was just a battle that was going on between man and God. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. It was just a war scene between his creation and the creator. சிருஷ்டிப்புக்கும் சிருஷ்டிகருக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காட்சியாகும். Amen. Amen. God preserved Noah and his family and God brought them out of the ark. தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் ரட்சித்து பாதுகாத்து அவர்களை பேழைக்குள்ளே கொண்டு வந்தார். In the ancient time, ஆதி காலத்திலே when there was war between two countries, ரெண்டு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடக்கும்போது as they come against each other, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் பண்ண வரும்போது when one country if they want to make peace with the other, ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட சமாதானம் பண்ண விரும்பினால் Amen. Amen. You know what this country will do? இந்த நாடு என்ன செய்யும் தெரியுங்களா? This country will throw away the arrow before them and lift up the bow சமாதானம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய அம்புகளை முன்பதாக எய்துவிட்டு தங்களுடைய வில்லை மேலே உயர்த்தி பிடி காண்பிப்பார்கள் Amen. Amen. If they throw away the arrow and lift up the bow the other party the opponent will understand this they want to make peace with us இப்போது இந்த அணியினர் தங்கள் கையில் இருக்கிறதான அம்புகளை எறிந்துவிட்டு அந்த வில்லை அவர்கள் தூக்கி ஏந்தி பிடிக்கும்போது எதிர்த்து வருகிற மக்கள் என்ன புரிந்து கொள்வார்கள் தங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் இப்போது சமாதானம் பண்ண விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொள்வார்கள் Amen. Amen. Do you know this is what God did இதை தானே ஆண்டவர் செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா If you turn the Bible to the book of Genesis அங்கே ஆதியாகம புத்தகத்துக்கு வேதத்தை திறந்து பார்த்தா See how God makes peace with his people தேவன் தம்முடைய மக்களோடு கூட
எப்படி சமாதானம் செய்கிறார் பாருங்கள் Amen. Amen. Genesis chapter 9 ஆதியாகமம் 9வது அதிகாரம் Let's read verse 13 13வது வசனத்தை பாருங்கள் Genesis chapter 9 reading from verse 13 ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனம் God is speaking ஆண்டவர் பேசுகிறார் I do set my bow in the cloud and it shall be for a token of a covenant between me and the earth நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் and it shall come to pass when I bring a cloud over the earth that the bow shall be seen in the cloud நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் and I will remember my covenant which is between me and you and every living creature of all flesh and the water shall no more become a flood to destroy all the flesh அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவன் ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் Now see verse 16 16வது வசனத்தை பாருங்கள் And the bow shall be in the cloud and I will look upon it and I may remember the everlasting covenant between God and every living creature of all flesh that is upon the earth அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் Amen. God says I have set my bow in the cloud ஆண்டவர் சொல்கிறார் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் we call it rainbow அதை நாம் வானவில் என்று நாம் அழைக்கிறோம் but god say, calls it my bow ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது என்னுடைய வில் என்று ஆண்டவர் சொல்கிறார் amen amen hallelujah hallelujah you know what god is saying ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா unto the family of noah நோவாவுடைய குடும்பத்துக்கு என்ன சொல்கிறார் oh dear noah அருமையான நோவாவே I want to make peace with you. உன்னோடு கூட நான் சமாதானம் செய்ய விரும்புகிறேன். Amen. Amen. You are my creation. நீங்கள் என்னுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். You are my created being. நீங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள். I want you to be at peace with me. நீங்கள் என்னோடு கூட சமாதானமாய் இருக்க விரும்புகிறேன். Amen. Amen. God is calling you this day. Amen to be at peace with the Lord. கர்த்தரோடு கூட நாம் சமாதானமாய் இருக்கும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். God wants a peaceful fellowship between his people and himself. தமக்கும் தம்முடைய மக்களுக்கும் இடையே ஒரு சமாதானமுள்ள ஒரு உறவு இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். Church, can you imagine the almighty God, the creator of the universe condescending and stooping down to the level of man and want to make peace with man சற்று சர் கற்பனை செய்து பாருங்கள் தேவ ஜனமே சர்வ வல்லமையுள்ள மகா பிரம்மாண்டமான தேவன் மனிதனோடு கூட சமாதானம் செய்யும்படியாக அவர் தம்மை தாழ்த்தி தம்மை இறக்கி இப்படியாக அவர் அவர் அந்த அளவுக்கு தம்மை தாழ்த்துகிறதை கற்பனை செய்து பாருங்கள் there is no need for such an awesome god to stoop down to make peace with you and me ungalodum adiyenodum samadhanam pannumbadiyaga andha sarvavallamulla devanukku avasiyame illai amen amen but because he loves us anal avar nammai nesikkindrabadinale because he has chosen us avar nammai therindukondirukkirabadinale the lord says I have set a bow hallelujah for you to see that I am a god hallelujah who wants to make peace with you ungalodu kuda samadhanam pannugira devana irukiren endrai neengal ariyumbadiyaga naan enudaiya villai vaanathile vaikiren endru aandavar sollugindra hallelujah hallelujah glory to god devunukku mahime undavadaga amen take a decision this month indha maadathile oru theermanam edungal lord I will be at peace with you aandavare naan ummodu kuda samadhanamai irpen amen amen what does it mean when you say I will be at peace with you naan ummodu சமாதானமா இருப்பேன் என்று சொல்வதினாலே நாம் என்ன அர்த்தப்படுத்துகிறோம் Lord I will live a life pleasing to you ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் Only a pleasing life can have a peaceful life தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் தேவனோடு கூட ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் Amen Amen conscience void of offense குற்றமற்ற மனசாட்சி Brother sister this is very very important சகோதரே சகோதரி இது மிக மிக முக்கியமானது your own conscience pricks you உங்களுடைய சொந்த மனசாட்சியே உங்களை வாதிக்குமானால் your own conscience condemn you உங்களுடைய சொந்த மனசாட்சியே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்குமானால் you cannot have peace with god தேவனோடு கூட உங்களால சமாதானமா இருக்க முடியாது if you cannot have peace with god you cannot have the peace of god தேவனோடு உங்களுக்கு சமாதானம் இல்லாவிட்டால் தேவனுடைய சமாதானத்தை உங்களால அனுபவிக்க முடியாது amen amen do you know something
ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Do you know the secret of God's blessing upon your life? உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதற்கான ரகசியம் என்னவென்று தெரியுங்களா? To be at peace with the Lord. கர்த்தரோடு கூட சமாதானமாய் இருப்பது. Our God is a peace loving God. நம்முடைய தேவன் சமாதானத்தை விரும்புகிற தேவன். Amen. Amen. How many of you can say this morning? இந்த காலையில் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? Lord, I want to reconcile with you. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நல் மனம் பொருந்த விரும்புகிறேன். I want to set right with you, things with you. ஆண்டவரே, உம்மிடத்திலே என்னுடைய காரியங்களை நான் சீர்படுத்த விரும்புகின்றேன். I want to repent and I want to turn to you with all my heart. ஆண்டவரே, நான் மனம் திரும்பி என் முழு இதயத்தோடு உம்மை இடத்திலே நான் திரும்பி வர விரும்புகிறேன். On the very first day of this month of February 2019. 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலே ஆண்டவரே, I make peace with you, Lord. உம்மோடு கூட நான் சமாதானம் வைக்கிறேன். Amen. Amen. If you can take that decision. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்குவீர்களானால், I tell you in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் சொல்கிறேன். God's promises will be fulfilled in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். Hallelujah. Hallelujah. How many of you want to be blessed? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விருப்பமா இருக்கிறீர்கள்? How many of you want God to fulfill his promises in your life? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என விரும்புகிறீர்கள்? Amen. Amen. Do you know what is the secret? ரகசியம் என்ன தெரியுங்களா? The secret in the book of Job chapter 22. அதற்கான ரகசியம் யோபு 22வது அதிகாரத்திலே உள்ளது. It's a well known verse to you. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். But look into your Bibles. God is speaking to you this morning. ஆனாலும் உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். Job chapter 22 verse 21. யோபு 22:21. Have you taken that verse in your Bible? உங்கள் வேதத்திலே அந்த வசன பகுதி எடுத்து விட்டீர்களா? Job chapter 22:21. யோபு 22:21. Underline this verse in your Bible. God is speaking to you. இந்த வசனத்தை உங்களுடைய வேதத்திலே அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Acquaint now thyself with them and be at peace, thereby good shall come unto you. நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதினால் உமக்கு நன்மை வரும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Acquaint now thyself with him and be at peace, thereby good shall, thereby blessing shall come unto you. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதினால் உமக்கு நன்மை ஆசீர்வாதங்கள் வரும். Hallelujah. Hallelujah. This month, இந்த மாதம், is a month that we draw close to God. ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருகிற மாதம் இதுதான். This month, you know, it's a month that we have close intimate fellowship with the Lord. இந்த மாதமானது ஆண்டவராகிய தேவனோடு கூட நெருங்கிய அன்யோன்யமான ஐக்கியம் கொள்ளுகிற இந்த மாதமாகும். Tell the Lord this morning. இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Lord, I am not going to do anything that is going to grieve your heart. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய போவதில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Lord, I am not going to displease you in any way. எந்த விதத்திலும் நான் உம்மை துக்கப்படுத்த போவதில்லை ஆண்டவரே. In all things and whatever I do, whatever I think, whatever I see, I'm going to please you, God. எல்லாவற்றிலும், நான் செய்கின்ற எல்லாவற்றிலும், நான் யோசிக்கிற எல்லாவற்றிலும், பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும், பார்க்கின்ற எல்லா காரியங்களிலும் நான் உம்மை பிரியப்படுத்த போகிறேன் ஆண்டவரே. Sister, brother, we are God's people. தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரி, நாம் தேவ மக்களாய் இருக்கிறோம். We know very well what God, what will please God and what will displease God. எவைகள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தும், எவைகள் எல்லாம் தேவனை வசனப்படுத்தும் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். Amen. Amen. Take a decision deep down in your heart this morning. இந்த காலையில் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். I'm not going to displease you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்த போவதில்லை. I'm going to be at peace. நான் சமாதானமாய் இருக்க போகிறேன். Amen. Because the Lord says, my thoughts toward you of a peace and not for evil. உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமை கள்ள சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Amen. Amen. They are personal thoughts. அவைகள் தனிப்பட்ட நினைவுகள். They are also peaceful thoughts. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். Thirdly, மூன்றாவதாக, they are also prospective thoughts. அவைகள் முன்னேற்றத்துக்கான நினைவுகள். Look in your Bible verse 11. 11வது வசனத்தை பாருங்கள். Jeremiah chapter 29. எரேமியா 29வது அதிகாரம். And see verse 11 again. வசனம் 11ஐ மறுபடியும் பாருங்கள். The last part of it. அதனுடைய கடைசி பகுதி. To give you an expected end. தமிழிலே முதல் பாகம், நீர் எதிர்பார்த்திருக்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. Church, I tell you, believe it with all your heart what God is saying. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதை திருச்சபையார் அப்படியே விசுவாசிங்கள் என்று சொல்கிறேன். The Lord says, I'm planning for you in order to give you your expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நான் உங்களுக்கு தரும்படியாக நான் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The revised version of this verse says. இந்த வசனத்தினுடைய revised மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது. To give you hope in your end. உங்களுடைய முடிவிலே உங்களுக்கு நம்பிக்கை தரும்படியாக. To give you confidence
in your end. 우리의 முடிவிலே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக. In other words, மறுவார்த்தையிலே to secure for you a blessed future. உங்களுக்காக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை நான் உறுதி செய்யும்படியாக, பாதுகாக்கும்படியாக. God is speaking. ஆண்டவர் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். To secure for you a blessed future. உங்களுக்காக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை நான் உறுதி அளிக்கும்படியாக. Sister, brother, சகோதரி சகோதரியே, when God spoke this to His people who were in captivity in Babylon, பாபிலோனிலே சிறை கைதியா இருந்தவர்களிடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசினபோது, God's purposes were not yet fulfilled, you know, concerning them. அவர்களை குறித்ததான தேவனுடைய நோக்கமானது இன்னும் நிறைவேறவே இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The same way some of you may feel that God's purposes are not yet fulfilled in your life. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவே இல்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். But this morning the Lord says, ஆனால் இந்த காலையிலே கர்த்தர் சொல்கிறார், I will fulfill my plan concerning you. உங்களை குறித்ததான என்னுடைய சித்தத்தை திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God will perfect that which concern with you, my brother, sister. என் சகோதரனே என் சகோதரியே, கர்த்தர் உங்களை குறித்த யாவையும் நிறைவேற்றி முடிப்பா. Amen. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? The one who has started a good work in you will accomplish it, will complete it. உங்களுக்குள்ளாக நற்கிரியை துவக்கினவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பா. Hallelujah. Hallelujah. The thoughts of God, தேவனுடைய நினைவுகள், revealed to us. நமக்கு எவைகளை வெளிப்படுத்துகிறது? Amen. Revealed to us. நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், and we believe it. அதை நாம் விசுவாசிக்கிறோம். Amen. Amen. That gives us a new inspired blessed hope. அதுதான் நமக்கு உண்மையாகவே உற்சாகம் அளிக்கிறதான நம்பிக்கையை அளிக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The thoughts of God, தேவனுடைய நினைவுகள், is being revealed to you. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. You believe with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறீர்கள். Amen. Amen. And that inspires you to have a new hope and confidence. புதிய நம்பிக்கையும் புதிய தைரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறது. Not only for this life, இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, but also for the life which is to come. வரப்போகிற வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். Hallelujah. Hallelujah. Even for the future. ஏன் எதிர்காலத்துக்கும் கூட. Not only for this month, இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, but all through this year. இந்த வருடம் முழுவதுமாக, all through the rest of your life. உங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கை முழுவதுமாக. Amen. Amen. How many of you can thank God for the thoughts that He had toward you? உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Amen. Amen. Many a time you may fail to think of Him. ஒருவேளை அநேக விசை ஆண்டவரை பற்றி யோசிக்கிற நீங்கள் தவறி போயிருக்கலாம். Most of the time during the day we become so busy we just forget God. நம்முடைய நாள் முழுவதுமாக செய்யதான வேலைகள் நிமித்தமாக அந்த நாளின் பெரும்பகுதியிலே ஆண்டவரே நினைக்க தவறி போய் விடுகிறோம். Amen. Amen. But you're saved till this moment. You know why? Because He has been thinking of you. ஆனால் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீங்கள் பத்திரமாய் காக்கப்பட்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? இந்த நொடி பொழுதும் கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாகவே இருந்திருக்கிறார், அதுதான் காரணம். Hallelujah. Hallelujah. Many a time. Amen. We forgot Him, but He has been thinking of us. அநேக விசை நாம் ஆண்டவரை நினைவு கூற மறந்து போயிருக்கிறோம், கர்த்தரோ ஒருபோது நம்மை மறக்கவே இல்லை. Hallelujah. Hallelujah. For number one, the thoughts of God. ஆகினால முதலாவது தேவனுடைய நினைவுகள். Number two, இரண்டாவது the expectation of God. தேவனுடைய எதிர்பார்ப்புகள். When God reveals His thought to His people, தேவன் தம்முடைய நினைவை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்தும் போது, He expects that they will receive them. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். And also he expects that we should act accordingly. அதற்கு ஏற்றவாறு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் எதிர்பார்க்கிறார். Church, listen to me. திருச்சபையரை கவனித்து கேளுங்கள். When God reveals His thought toward you, தேவன் தம்முடைய நினைவுகளை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, God is expecting something from you. உங்களிடத்திலிருந்து தேவன் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். Amen. Amen. I want to tell you as a servant of God, ஆண்டவருடைய ஊழியக்காரனாக அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், if you fulfill God's expectation this month, இந்த மாதத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்களானால், God will fulfill all your expectations. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தேவனே நிறைவேற்றுவார். Amen. I want you to think. நீங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டுமென விரும்புகிறேன். All our expectations are selfish. பாருங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சுயநலமானதுதான். But all God's expectations
are selfless. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சுயநலமற்றது. All our expectations are for ourselves. நம்முடைய எதிர்பார்ப்புகள் யாவும் நமக்கு என்பதாகவே தான் உள்ளது. But all God's expectations Amen. Are for you. ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் யாவும் உங்களுக்காகவே தான் உள்ளது. Amen. Amen. I want you to understand the difference. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என அடியேன் விரும்புகிறேன். Now having revealed this thought. இப்போது ஆண்டவர் தம்முடைய நினைவுகளை வெளிப்படுத்தின பிற்பாடு What is his expectation? அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன? Look at your Bibles. பைபிளை நீங்கள் திறந்து பாருங்கள். Jeremiah chapter 29 we confined to the same passage of scripture. எரேமியா 29வது அதிகாரத்திற்கு அதே வசன பகுதியோடு அதிலே நாம் தியானிப்போம். Now what is God's expectation? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? See verse 12. 12வது வசனத்தை பாருங்கள். Then he shall call upon me. நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். Call upon me. நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். Amen. Amen. You shall call upon நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். The Tamil Bible says you shall worship me. தமிழ் வேதாகம் நீங்கள் என்னை தொழுது கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In a way it's also true. ஒரு விதத்தில் இதுவும் உண்மைதான். When you worship God you are drawing the attention of God. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய கவனத்தை உங்கள் பால் ஈர்க்கிறீர்கள். English Bible says you shall call upon me. ஆங்கில வேதாகமானது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Tamil Bible says you shall worship me. தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் என்னை தொழுது கொள்வீர்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொல்கிறது. Amen. How many of you understand God's expectation? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? Amen. Amen. This month இந்த மாதத்திலே God wants you to call upon him. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to worship him. நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். Amen. Amen. Now how shall we call someone whom we have not known? இப்போது நாம் ஒரு அறியாத நபரை எப்படி கூப்பிடுவோம்? யோசித்து பாருங்கள். How shall we call someone whom we have not heard? இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு நபரை எப்படி நாம் கூப்பிடுவோம்? If we have to call somebody, நாம் ஒரு நபரை கூப்பிட வேண்டுமானால் we must have heard about him or at least we must know him. அதாவது அவரை பற்றி நாம் கேட்டிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். You know what God is saying? தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? My people, I want you to know me this month. என் ஜனமே, இந்த மாதத்திலே நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்கிறார். Amen. Amen. I want you to know me. நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. God is expecting faith and prayer from those who have known him. தம்மை அறிந்திருக்கிற மக்களிடத்திலே தேவன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் எதிர்பார்க்கின்றார். God looks for his promises to be claimed by his people. தம்முடைய மக்கள் தாம் தருகிறதான தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்ட வேண்டும் என ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Spend more time with the Lord. கர்த்தருடைய அதிகமான நேரத்தை செலவழியுங்கள். Just the greatest thing in all our life is to know the Lord. திருச்சபையரே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பெரிய காரியம் கர்த்தரை அறிந்து கொள்வதுதான். Amen. Amen. More than serving the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை விட More than doing the ministry. ஊழியம் செய்வதை விட The greatest thing in your life and mine is to know him. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யத்தக்க பெரிய காரியமே கர்த்தரை அறிந்து கொள்வதுதான். Hallelujah. Hallelujah. Think of the words of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை சற்று யோசித்து பாருங்கள். He says that I may know him. நான் அவரை அறிகிற என்று அவர் சொல்லுகிறார். I consider everything as loss and as dung for the excellency of the knowledge of Christ Jesus. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். In other words, in order to gain knowledge of him, I am willing to lose anything in my life. மறுவார்த்திலே, ஆண்டவரை அறிகிற அறிவிற்காக நான் எதையும் இழந்து போக ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Knowing him in an intimate way is the greatest blessing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமே ஆண்டவரை மிக அன்யோன்யமாக அறிந்து கொள்வதுதான். What is God's expectation? நம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? My people should know me. என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். My people should call on to me. என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். My people should worship. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். My people should dwell close to me. என் ஜனங்கள் என்னிடத்தில் அருகாமையில் வாசம் பண்ண வேண்டும். Amen. Amen. Not only that. அது மாத்திரமல்ல. See verse 13. 13வது வசனத்தை பாருங்கள். What is God's expectation? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாருங்கள். You shall seek me and find me when you shall search for me with all your heart. நீங்கள் 13வது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Amen. Seek me. என்னை தேடுவீர்கள், தேடினீர்கள் ஆனால். If you seek me, you will find me. நீங்கள் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். When you shall search for me with all your heart, you will find me. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
not only calling him avare nokki koopidudhu maatramalle follow me are you listening gavanithu kettu kondirukireengala many a time we call unto him for help anega visai udavikkaga vendi aandavare nokki koopidugirom we call unto him for deliverance vidudhalaikkaga aandavare nokki koopidugirom we call unto him for healing sugathukkaga aandavare nokki koopidugirom we call unto him to solve our problem nammude ella prachanigalai nam theerthu vekkumbadiyaga aandavare nokki koopidugirom nothing wrong in that adhu thavaru edhum illai but god says anal aandavar solugirar this month go one step higher indha maadham oru padi mele ponga not just calling me for deliverance vidudhalaikkaga enai koopidugiradhu maatram alla seek me and search me for fellowship என்னை தேடி ஐக்கியத்துக்காக என்னை கண்டுபிடியுங்கள் Hallelujah Amen Seek me with all your heart உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுங்கள் Search for me with all your heart உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடி கண்டுபிடியுங்கள் Now sister brother சகோதரே சகோதரியே If you are searching for something that means you are desperate for it ஒரு காரியத்துக்காக ஒரு காரியத்தை ஒரு பொருளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் அந்த பொருளை குறித்து அதிக வாஞ்சை ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் தேடுகிறீர்கள் Imagine your You are just going to office. கற்பனை செய்து பாருங்கள் உங்க அலுவலகத்துக்கு போறீங்க but you have misplaced the car key somewhere. ஆனால் உங்களுடைய கார் சாவி எங்க வெச்சிட்டீங்க? You are in a hurry to go to office. அலுவலகத்துக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு but you have misplaced your bike key or car key. உங்களுடைய பைக் சாவியையோ அல்லது கார் சாவியையோ எங்க வெச்சிட்டீங்க? How will you feel about it? அது குறித்து நீங்க எப்படி உணர்வீங்க? Don't you think you will be desperate? அது குறித்து ஒரு தவிப்பு உங்களுக்கு உண்டாகும் அல்லவா? Till you find it. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் Amen. Amen. How many of you can say lord I'm going to become desperate till I find you in my life எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே நான் உங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உம்மை குறித்து நான் தவிப்பேன் ஆண்டவரே வாஞ்சித்து ஏங்குவேன் ஐயா Amen it is not enough to cry unto god to call unto god for deliverance விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிடுவது மட்டும் போதாது we must seek the deliverer அந்த விடுதலை நாயகரை நாம் தேட வேண்டும் it's not enough you call unto him for your healing உங்களுடைய சுகத்துக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது மட்டும் போதாது you must seek your healer உங்களுடைய பரிகாரியை நீங்கள் நாடி தேட வேண்டும் hallelujah hallelujah it's not enough you call unto him for your blessing உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவரை நோக்கி கூப்பிடுது மட்டும் போதாது you got to seek with all your heart the source of all blessings who is god himself சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற தேவனையே நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் amen amen in verses 12 and 13 வசனங்கள் 12 13 ல god is talking about two different experiences ஆண்டவர் ரெண்டு வித்தியாசப்பட்ட அனுபவங்களை குறித்து பேசுகிறார் verse 12 12வது வசனத்தில் you shall call upon me நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள் and you shall go and pray unto me and I will hearken unto you I will listen to you என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் that's a phone call இது தொலைபேசி அழைப்பு You will call upon the Lord you will go and pray and the Lord will hear you on the other end நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் அவரிடத்தில் சொல்லுவீர்கள் ஜெபிப்பீர்கள் அவர் இன்னொரு மறுபுறத்திலே உங்களை சொல்றீங்க சொல்வதை கேட்பார் This is making a phone call to God இது என்னவென்றால் ஆண்டவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை கொடுப்பது போல But verse 13 is something else ஆனால் 13வது வசனத்திலே சற்று வித்தியாசமாய் உள்ளது பாருங்கள் That's not a phone call conversation in verse 13 13வது வசனத்திலே ஆண்டவரோடு கூட ஒரு தொலைபேசியிலே பேசுகிற அந்த உரையாடல் அல்ல meeting the lord in person கர்த்தரை தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்கின்ற அனுபவம் Amen Amen calling is different seeking and searching and finding is different பாருங்கள் அழைப்பது வித்தியாசம் அவரை தேடி கண்டுபிடிப்பது என்பது முற்றிலும் வித்தியாசம் you know what is god expecting ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார் தெரியுங்களா many time you make a phone call to me through your prayer அநேக விசை உங்கள் ஜபங்களின் மூலமாக எனக்கு தொலைபேசி அழைப்பு கொடுக்கிறீர்கள் but this month I want you to meet me in person ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் என்னை தனிப்பட்ட ரீதியிலே வந்து சந்திக்க வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் how many of you want to have that experience எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் tell the lord I have been calling you on phone all this many months சொல்லுங்க ஆண்டவர் இத்தனை மாசம் மூலம் அப்பா நான் உங்களுக்கு தொலைபேசில தான் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தேன் but this month I'm going to meet you in person ஆனால் இந்த மாதத்திலே நான் உம்மை தனிப்பட்ட ரீதியிலே வந்து சந்திக்க போகிறேன் hallelujah hallelujah making a phone call to your VIP is different from meeting that person in you know
personally. 바ருங்க ஒரு முக்கியஸ்தரை ஒரு தொலைபேசியில் அழைக்கிற அழைப்பு வேறு, ஆனால் அவரையே போய் சந்திக்கின்ற அந்த முகமுகமாய் சந்திக்கிற அனுபவம் முற்றிலும் வித்தியாசமானது. Experience is totally different. அந்த அனுபவம் முற்றிலும் வித்தியாசமான அனுபவம். You know what God is saying? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? I would meet with you in person this month. இந்த மாதத்திலே நான் உங்களிடத்தில் தனிப்பட்ட ரீதியில் உங்களை சந்திக்க போகின்றேன். Hallelujah. Hallelujah. You shall seek me and find me. And you, if you search me with all your heart, ningal mulu irudhayathodum enna thedi nilgalanal ennai thedigail kandupidipeergal. Hallelujah. Hallelujah. Glory to God. Devanukku magim undavadaga. Tell the Lord this morning, indha kaalaiyile sollungale, more than my healing, ennude sugathai paarkilum ayya, more than the blessing, andavare ennudiya andavare aashirvaathai paarkilum, more than anything else God, vera endha kaaryathilum andavare, I want your fellowship andavare, ummude aikyam enakku vendum ayya, I want your closeness andavare, ummude nerukkam engalukku thevai andavare, I want to hear you in person, தனிப்பட்ட ரீதியில் நான் உம்மை செவி கொடுக்க விரும்புகிறேன். I want to meet you in person. உம்மை தனிப்பட்ட ரீதியில் சந்திக்க விரும்புகிறேன் ஐயா. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Those who seek him with all their heart make a wholehearted discovery of the magnificent presence of God in the life. தங்களுடைய மூடி இதயத்தோடும் யார் யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகத்துவமான மகிமை நிறைந்த சமூகத்தை கண்டறிகிறார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let this be your longing desire this month. இதுவே நம்முடைய அடங்காத வாஞ்சையாக இருப்பதாக. 3, number 3. மூன்றாவது, the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். These promises are the proofs of his exceeding great and precious thoughts to us who believe. விசுவாசிக்கிற நம்மிடத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் அவருடைய மகத்துவமான எண்ணங்களும் மாட்சிமை பொறிந்த சிந்தனைகளுமாய் உள்ளது. Follow me. சொல்வதை கவனித்து கேளுங்கள். These promises, இந்த வாக்குத்தத்தங்கள், they are the proofs of his exceeding and great thoughts to us word who believe. அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்திலே அவருடைய நினைவுகள், மகத்துவமான நினைவுகள் அவருடைய வாக்குத்தத்தினுடைய அங்கே நிரூபணமாய் உள்ளது. I just give you the thoughts. I will not have time to go into the details. கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆழமாய் செல்வதற்கு நேரம் எனக்கு இல்லை. Amen. Fourfold promises. நான்கு மடங்கான வாக்குத்தத்தங்கள். Number 1. முதலாவது, in verse 12 the Lord says, 12வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், I will hearken unto you. நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன், செவி கொடுப்பேன். Amen. Amen. What is promise number 1? முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? I will hear you. When you call me, I will hear you. நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, there are not many people who can patiently listen to your problems today. இன்றைக்கும் கூட நீங்கள் சொல்லுகிற எல்லா பிரச்சனைகளையும் செவி கொடு, பொறுமையோடு செவி கொடுத்து கேட்கிறதற்கு ஆட்கள் இல்லை. Amen. Amen. But Almighty God says, ஆனால் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், Amen. Amen. I will patiently incline my ear unto you and listen to your supplication. உங்களுடைய விண்ணப்பங்களை பொறுமையோடு செவி கொடுத்து கேட்பதற்கான செவி காது எனக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The first blessing, முதலாவது ஆசீர்வாதம், to hearken unto you, செவி கொடுக்கிறார். You shall pray unto me and I will hearken unto you. நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். What does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? His ear is not heavy that it cannot hear. அவருடைய, அவர் கேட்காதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று வேதம் கூறுகிறது. Neither it is too far away or too much occupied with others. மற்ற காரியங்களிலே அவருடைய செவிகள் ஈடுபட்டில்லை. Amen. Amen. He is just waiting to hear you. நீங்கள் சொல்வதை கேட்கும்படியாக அவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். Now think of those disciples who were in the boat that day. அந்த நாளிலே சீஷர்கள் அந்த படவில் இருந்தார்களே, அவர்களை சற்று யோசித்து பாருங்கள். Terrible tempest. பயங்கரமான கொந்தளிப்பு காற்று. Waves raging against them. அவர்களுக்கு விரோதமாக அலைகள் சீறி பாய்கிறது. Beating against the ship. அந்த படவை மோதி அடிக்கின்றது. They were all expert fishermen. அவர்கள் எல்லாரும் தலை சிறந்த மீனவர்கள். Amen. Very good swimmers. நல்ல நீந்த கூடியவர்கள். They were all expert seamen. நன்றாக அந்த கடலிலே வாழ்ந்து பழகினவர்கள். But perturbed and perplexed because of the circumstance around them. ஆனால் அவர்களை சுற்றிலும் இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாலே மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு கிடந்தார்கள். Go home and read Mark's Gospel chapter 4. வீட்டுக்கு சென்று மார்க் 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். See the cry of the disciples. அந்த சீஷர்களுடைய கதறலை பாருங்கள். Mark's Gospel chapter 4 and verse 38. மார்க் 4:38. And he was in the inner part of the ship asleep on a pillow, and they awake him and say unto him, Master,
cast them not that we perish. கப்பலின் பின்னணேத்தின் அவள் தலையனை வைத்து நித்திரையாய் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். Now follow me. கவனியுங்கள். The roar of the storm did not drown the faintest cry of his disciples. பாருங்கள் அந்த புயலினுடைய பயங்கரமான சத்தம் இறைச்சலினுடைய சத்தமானது தம்முடைய சீஷர்களுடைய மெல்லிய அந்த சத்தத்திற்கு ஆண்டவருடைய செவி மந்தமாகி போகவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஃபாலோ மீ கவனித்து கேளுங்கள். The roar of the storm did not wake him up. அந்த பாருங்கள் அந்த பெரு அந்த கொந்தளிப்பின் இறைச்சலின் சத்தம் அவரை எழுப்பவில்லை. But the faintest cry of the disciples woke him up. இந்த சீஷர்களுடைய அந்த மெல்லிய தாழ்ந்த சத்தம் அவரை எழுப்பியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Can you just imagine? இதை சற்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா? There was terrible roar of the storms, you know, sea raging and roaring. அங்கே அந்த புயல் காற்று கொந்தளித்து சீறி பாய்ந்து பயங்கரமாக இறைச்சலிட்டுக் கொண்டிருந்தது. But that noise, that sound did not wake him up. ஆனால் அந்த சத்தமோ ஆண்டவரை எழுப்பவில்லை. But the faintest cry, desperate cry of his disciples woke him up. தம்முடைய சீஷர்களுடைய அந்த மெல்லிய அந்த தவிப்பின் சத்தம் அவரை எழுப்பியது. Oh dear child of God. அருமையான தேவ பிள்ளையே. His love is always on the watch to catch him on the faintest note. அவருடைய அன்பு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால் தம்முடைய பரிசுத்தவானுடைய அந்த மெல்லிய சாந்தத்தின் சத்தத்தின் கூட செவி கொடுத்து கேட்கத்தக்க கூறுணர்வு உடைய அன்பாகும். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். The Lord says, I will hear you. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். When you call, when you pray, I will hear you. நீங்கள் ஜெபிக்கும் போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Number two. இரண்டாவது. Not only will he hear us. அவர் நமக்கு செவி கொடுத்தல் மாத்திரமல்ல. See verse 14. 14வது வசனத்தை பாருங்கள். The Lord says, I will answer you. நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Verse 14. I will be found of you. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will be found of you. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will not only hear you. நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல. But when you search me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் உங்களை தேடும்போது. I will answer your prayers. நான் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The second blessing is pray. Answer to prayer. இரண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில். I want to tell you this morning. இந்த காலையில் அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This month is a month of experiencing answers to our cry and prayers. இந்த மாதமானது உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை பெற்றுக் கொள்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. God's promises to reveal himself to the seeking soul. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு தேவன் தம்மையே வெளிப்படுத்துவதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. Infinite goodness and fullness for the soul's eternal need. தே ஆத்துமாவினுடைய அநித்தியமான தேவைகளுக்கு தேவன் தருகிறதான அந்த பதிலளிப்பு. Amen. Amen. You will find me. நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். I will be found of you. நான் நீங்கள் தேடும் போது என்னை கண்டுபிடிப்பீர்கள். Bible says. வேதம் கூறுகிறது. He that findeth me findeth life. வேதம் சொல்ல என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். Amen. He that findeth me shall obtain my favor. என்னை கண்டடைகிறவன் என்னுடைய தயவையும் கண்டடைவான். He shall obtain the favor of the Lord. நீங்கள் கர்த்தருடைய தயவை கண்டுபிடிப்பீர்கள். Sister, brother. சகோதரனே சகோதரியே. This month when you search the Lord with all your heart. இந்த மாதத்திலே உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது. He will be found of you. அவர் நீங்கள் அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Amen. Amen. It means God will answer your prayers. தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்று அர்த்தமாகிறது. Amen. Amen. You will find life and you shall obtain the favor of the Lord. நீங்கள் ஜீவனையும் கர்த்தருடைய தயவையும் பெற்றுக்கொள்வீர்கள். The third blessing. மூன்றாவது ஆசீர்வாதம். The Lord says I will deliver you. நான் உங்களை விடுவிப்பேன் விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது வசனத்தை பாருங்கள். I will turn away your captivity. Do you see that in your Bible? உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை வேதத்திலே பார்க்க முடிகிறதா? I will turn away your captivity. Verse 14. 14வது வசனம். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. Amen. This is a month of deliverance. இதுவே விடுதலையின் மாதமாகும். Amen. Believe with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். Amen. Amen. God wants to set you free from your terrible situation. உங்களுடைய பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். Believe with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். Amen. Amen. The bondage of sin he turns away by the revelation of his power. தம்முடைய வல்லமையின் வெளிப்பாட்டின் மூலமாக அடிமைத்தனத்தினுடைய சத்துருடைய கிரிகளை தேவன் முறித்தடிகிறார். The bondage of darkness he turns away by the dawning of his light. அவருடைய
ஒளி அவருடைய வெளிச்சத்தின் உதிக்கும் போது இருளுடைய வல்லமைகளை அவர் உடைத்து தகர்த்தெறிகிறார். The bondage of the world he turns away. Hallelujah. By the revelation of his cross. தம்முடைய சிலுவையின் வெளிப்பாட்டின் மூலமாக உலகத்தின் அடிமைத்தனத்தை அவர் உடைத்தெறிகிறார். The power of your flesh he turns away by the power of his word. அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே உம்முடைய மாம்சத்தின் வல்லமைகளை அவர் அழித்து போடுகிறார். Hallelujah. Hallelujah. The bondage of the devil he turns away by the manifestation of his holy spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடினாலே சாத்தானுடைய சகல வல்லமைகளும் அவர் தகர்த்தெறிகிறார். Amen. Amen. This month is a month of deliverance I tell you in Jesus name. இந்த மாதம் விடுதலையின் மாதம் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை செய்கின்றேன். Hallelujah. Hallelujah. If there's anybody in this congregation if you are struggling with one particular sin God will set you free this month. இந்த மாதத்திலே இங்கு யாராவது அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட பாவத்தோடு கூட போராடி கொண்டிருப்பீர்களானால் தேவன் இந்த மாதத்திலே உங்களை விடுதலையாக்க போகிறார். The Lord says I will turn away your captivity. உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Believe with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். The Lord says I will hear you. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will answer you. நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்கிறார். I will deliver you. நான் உங்களை விடுவிப்பேன் என்கிறார். One more blessing. இன்னொரு ஆசீர்வாதம். I will restore you. நான் உங்களை மீட்டெடுப்பேன். See verse 14 again. மறுபடியும் 14 ஆம் வசனத்தை பாருங்கள். I will gather you from all the nations, from all the places whither I have driven you. நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து. Amen. This was literally fulfilled in the nation of Israel. In the year 1948 இந்த சம்பவம் 1948 ஆண்டு எழுத்தின்படியே இஸ்ரவேலிலே நடந்தது. But we are spiritual Israelites. ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். The Lord says I will gather you from the place where I have scattered you. நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து இடங்களிலும் இருந்து உங்களை சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will gather you and bring you again into this place of blessing. Naan ungalai serthu marubadiyum indha aashirvaadathin salathukku kondu varuven endra aandavu solugiraar. The Lord says I will gather you into the place of my blessing. Enudaiya aashirvaadathin idathirku naan ungalai kooti serpen endra aandavu solugiraar. What happened to the people of Israel? Israel makkalukku enna vaayitru? Their sin drove them away. அவர்களுடைய பாவமானது அவர்களை விரட்டி அடித்தது அவர்களை சிதறடிக்க செய்தது. But God's grace brought them back. ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்தது. Even today. இன்றைக்கும் கூட பாருங்கள். Follow me brother sister. சகோதரி சகோதரியே கவனித்து கேளுங்கள். Your sin drives you away. Amen from the place of blessing. உங்களுடைய பாவமானது ஆசீர்வாதத்தின் இடத்தை விட்டு உங்களை சிதறடித்து விடுகிறது. God's grace brings you back into his ஆனால் தேவனுடைய கிருபையோ உங்களை தம்முடைய சமூகத்துக்கு நேராக உங்களை கூட்டி சேர்க்கிறது. Hallelujah. Hallelujah. As every Jew was gathered from the different nations under the nation of Israel. எல்லா ஒவ்வொரு யூதனும் இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக சேர்க்கப்பட்டது போல அதுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டது போல as the nation was restored unto the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த தேசமானது மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டது போல. This morning God is speaking. இந்த காலையில் தேவன் பேசுகிறார். Whatever you feel that you have lost in your life, I will restore it this month. உங்கள் வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் நீங்கள் இழந்து போனதாக நினைக்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். இந்த மாதத்திலே தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You have lost your prayer life. உங்கள் ஜெப ஜீவியத்தை இழந்து போயிருந்தால். You have lost your holiness. உங்கள் பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தால். You have lost the presence of God. கர்த்தருடைய சமூகத்தை இழந்து போயிருந்தால். Amen. Amen. If you have lost the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்தை இழந்து போயிருந்தால். You have lost your strength. உங்கள் பலத்தை இழந்து போயிருந்தால். You have lost God given blessing. தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருந்தால். God says I will restore it. கர்த்தர் சொல்கிறார் நான் அதை உங்களுக்கு மீட்டு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Will you close your eyes right now? இப்போதே உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திருசமூகத்தை நான் உணர்கிறேன். God never speaks to us in vain. தேவன் ஒருபோதும் விருதாவாய் நம்மோடு பேசுகிறதில்லை. Oh, I feel the heavy unction of the Holy Ghost right now. இப்போதே பரிசுத்த ஆவியினுடைய பலத்த ஆசீர்வாதத்தை நான் உணர்கிறேன். I feel the mighty power of God. தேவனுடைய பலத்த வல்லமையை நான் உணர்கிறேன். The Holy Spirit of God is moving all over this place. பரிசுத்த ஆவியின் இடம் முழுவதுமாய் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். God has revealed his thought toward you. தேவன் தம்முடைய நினைவுகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Your personal thoughts. அவைகள் தனிப்பட்ட நினைவுகள். Oh, they are peaceful thoughts. சமாதானமுள்ள நினைவுகள். They are prospective thoughts. முன்னேற்றத்துக்கான நினைவுகள். It's a thought that would give you
the expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருகிறதான நினைவுகள். But what is God's expectation? ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? You should call unto him. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். You should seek him. நீங்கள் அவரை தேட வேண்டும். You should search for him with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். God wants to meet with you in person this month. இந்த மாதத்திலே தேவன் உங்களை தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்க விரும்புகிறார். What for? எதற்காக? To hear you. நீங்களை செவி கொடுத்து கேட்கும்படியாக, to answer you, உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக, to deliver you, உங்களை விடுதலையாக்கும்படியாக, to restore all that you have lost, நீங்கள் இழந்து போனதை அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு தரும்படியாக. Will you kindly stand up your feet this morning? இப்போது தயவு செய்து எழுந்து நிற்பீர்களா? I feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திருசமூகத்தடின் ஒன்றுகிறது. You may be going through terrible times. ஒருவேளை கடின கஷ்ட காலத்துக்குள்ளாய் நீ கடந்து போயிருக்கலாம். Probably yesterday night you were in tears. ஒருவேளை நேற்று இரவு கண்ணீரிலே இருந்தீர்கள். Probably you have come here this morning with a heavy heart. மிகுந்த கனமான இருதயத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. To you the Lord is saying. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். My son, my daughter. என் மகனே, என் மகளே. My thoughts toward you are not for evil but for peace. உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. The Lord says, my child. கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே. Don't ever think that things have gone out of my control. காரியங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போய்விட்டது என்று மாத்திரம் நீ நினைக்காதே. I am in control of everything. எல்லாவற்றையும் என்னுடைய ஆளுகைக்குட்பட்டு தான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will deliver you. நான் உங்களை விடுவிப்பேன். I will hear you. I will answer you this month. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will restore the peace that you have lost. நீங்கள் இழந்து போன சமாதானத்தை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will restore the health that you have lost. நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை நான் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will restore the peace that you have lost. நீங்கள் இழந்து போன சமாதானத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Thank you Jesus. நன்றி ஆண்டவர் இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியனவரே. Oh will you lift up your voice and thank the Lord. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி. Oh, I feel the awesome presence of God right now. இப்போதே கர்த்தருடைய மகத்துவமான திருசமூகத்தடியின் உணர்கிறேன். I feel the mighty move of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய பலத்த அசைவாடுதல் அடியின் உணர்கிறேன். Take one decision this morning. அன்று காலையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். Lord, I'm going to seek you with all my heart. என் முழு இதயத்தோடு நான் உம்மை தேட போகிறேன் ஆண்டவரே. I'm going to search for you. உம்மை நான் தேட போகிறேன் ஐயா. I'm desperate for you, Lord. ஆண்டவரே, உமக்காக வாஞ்சியோடு தவிக்கிறேன் ஐயா. I'm desperate for you, Lord. உமக்காக வாஞ்சியாய் தவிக்கிறேன் ஆண்டவரே. Not for the blessing. ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. Not for my deliverance. எனது விடுதலைக்காக அல்ல. But for your fellowship. உம்முடைய ஐக்கியத்துக்காக. For your fellowship. உம்முடைய ஐக்கியத்துக்காக. I'm desperate, Lord. நான் தவியாய் தவிக்கிறேன் ஐயா. I'm longing for your fellowship. ஆண்டவருடைய ஐக்கியத்துக்காக அதிகமாய் வாஞ்சித்து ஏங்கி தவிக்கிறேன். All that I need is you, Lord. எனக்கு தேவையானது யாவும் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. Open your mouth and tell the Lord this morning. இந்த காலையிலே வாயிலே திறந்து தேவனுக்கு தேவனை பார்த்து சொல்லுங்கள். Hallelujah. 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 God knows all the struggles you are going through. நீங்கள் கடந்து போகிற சகல போராட்டங்களையும் தேவன் அறிவார். Hallelujah. God knows the path you are traversing through. நீங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிவார். Hallelujah. Hallelujah. Oh, God has chosen you. தேவனே உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். That's the reason God has spoken to you today. இது நிமித்தமாக தான் தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Oh, we thank you Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. We praise you, God. We praise you, God. We praise you, God. Oh, lift up your voice. Lift up your voice and thank God. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். You know God has spoken to you today. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களானால். You know, doubt the word of God. கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டாம். Believe what God has said to you. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அப்படியே விசுவாசியுங்கள். This is a month to claim his promises. அவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதம் அவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பரட்டுகிற மாதம். Hallelujah. Hallelujah. Oh, we thank you, Jesus. God spoke to the people of Israel through Jeremiah. God is able to do the same thing in your life. எரேமியாவின் மூலமாக தம் மக்களுக்கு தேவன் எவைகளை பேசினாரோ தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Because he is the unchanging God. என்றால் அவர் மாறாத தேவன். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். Believe him with all your heart. தேவன் உங்கள் முழு இதயத்தோடு அவனை விசுவாசியுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we once again praise and thank you this morning. பரமபிதாவே, ஒரு விசையாக இந்த காலை வேளையில் உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord for speaking to us in a very personal way. ஆண்டவரே, தனிப்பட்ட ரீதியில் நீர் அடியாரோடு பேசின தயவுக்காக நன்றி அப்பா. Indeed, we are privileged people because you have chosen us and deemed us with your precious blood. ஆண்டவரே, உம்முடைய விலையேற்ற இரத்தத்தினாலே நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறபடினாலே நாங்கள்
விசேஷமான தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறவத்துக்காக நன்றி ஐயா. Pray that you will continue to speak to us, Lord. தொடர்ந்து அடியாரோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Even now as your servants we need our hearts and we bless your people. இப்போது உங்களுடைய தாவுடைய ஊழியர்களாக எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மக்களை ஆசீர்வதிக்கிறோம். Touch every brother, every sister, every child in this place. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரி ஒவ்வொரு சிறுபிள்ளையும் நீர் கரம் நீட்டி தொடுவீராக. Bless your people this morning in a very special way. உங்களுடைய மக்களை மிக விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Protect them, preserve them all through this month. இந்த மாதம் முழுவதுமாக அவர்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு அளிப்பீராக. With your wisdom and understanding. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய புத்தியினாலும் மக்களை நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். More than anything else, Lord, may your abiding presence be with us all the time. எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தாவே உம்முடைய நிலைத்திருக்கிற எங்களோடு கூட இருக்கிற சமூகம் என்றும் இருப்பதாக. We give you all the glory, honor and praise. உம்மொருவருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.